ஹலோ வணக்கம் பூம்பா வியூவர்ஸ். இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வலிமை அப்டேட். பாவங்க ஃபேன்ஸ், எந்த அப்டேட்டும் இல்லாமல் அப்டேட்டுங்க அப்டேட்டுங்கன்னு போனி கபூர்ல ஆரம்பிச்சு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் கேட்டாங்க, ஆனால் எந்த அப்டேட்டும் கிடைக்கல. சரி, இந்த அரசியல்வாதிகளாக கேட்டுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா கிரிக்கெட் பிளேயர்ஸும் அவங்க விட்டு வைக்கலங்க. நேற்று சென்னையில் நடந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்லையும் அஸ்வின் கிட்ட கேட்டிருக்காங்க, அப்புறம் நம்ம இங்கிலாந்து பிளேயர் மோயின் அலிகிட்டையும் கேட்டிருக்காங்க. வலிமையா வலிமை என்ன ஒண்ணுமே புரியல, நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். அப்புறமா தான் போய் கூகுள் பண்ணி பார்த்தேன், என்னடா இது அப்படின்னு யோசிச்சா என்னால சிரிப்பு தாங்கவே முடியல. வலிமை அப்டேட்டு திடீர்னு மேட்ச்ல கேட்டா எப்படிங்க கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் டே மோயின் அலி வராரு. வாட் இஸ் வலிமை அப்படின்னாரு. வலிமைனா என்ன? அப்புறம் மோயின் அலியும் அதே இடத்துல நிக்கும் போது அவரையும் கூப்பிட்டு வலிமை அப்டேட் கேட்டிருக்காங்க. எப்பா கலகிட்டீங்கப்பா நீங்க, மாஸ்டர் படம்லாம் கிரேட்டு, ஆனா இந்த வலிமை அப்டேட்டை வந்து ஒரு இங்கிலாந்து பிளேயரை கேட்டதெல்லாம் வந்து அவுட் ஸ்டாண்டிங். என்னால வந்து அதை வந்து ஐ கேனாட் டேக் இட் ஆஃப் மை ஹெட். இதெல்லாம் கேட்ட தலை சுரேஷ் கிட்ட எர்ரா ஏ ஃபோர் ஷீட்டுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி என் மானத்தை தயவு செஞ்சு வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு டீசெண்டாக ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்காரு. ஃபேன்ஸ்லாம் அதை கேட்டவுடனே அப்பயும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட டெம்டேஷன் அடக்க முடியல போல அப்டேட்டுங்க அப்டேட்டுங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. மியூசிக் டைரக்டர் தமன் கிட்ட அதை பற்றி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி தலை பாட்டோட ஒரு ஓப்பனிங் சாங் கேட்டேன் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதை பார்த்தோன்னே ஃபேன்ஸ் இன்னும் அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கையிலே பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பல சினிமா அப்டேட் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் ப்ளூம்பஃப் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.